வீரனாய் விளங்குபவன் தண்டனையை ஏற்க மாட்டான் வாசுதேவரே. எனில் ஒரு வீரனாக விளங்குபவன் நிறைந்த சபையில் தன் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் வஸ்திரத்தை பறிப்பதை ஏற்கலாமா மகாராஜா? மிகப்பெரும் தவறொன்றை இழைத்த பிறகு தண்டனையைக் கண்டு அஞ்சுவதில் என்ன தாத்பரியம் உள்ளது? இருப்பினும் ஒன்றுரைக்கிறேன், ஓர் வாக்கினை நல்குகிறேன். துருபத கண்ணிகையின் பாதங்களை பணிந்து கௌரவர்கள் மன்னிப்பு வேண்டினார், அதுவே இவர்களுக்கு அளித்த தண்டனையாக ஏற்கப்படும். துருபத கண்ணிகையின் பாதங்கள் பணிந்து கௌரவர்கள் மன்னிப்பு வேண்டினார், அதுவே இவர்களுக்கான தண்டனையாக கருதப்படும். நீ அப்பணி ஆற்றுவாயா துரியோதனா? மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. குற்றம், மன்னிப்பு, தண்டனை, யுத்தம் அனைத்தும் வீண் விவாதம். இந்த மகா யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணினால் ஏற்புடையதான ஒரு நல்வழியை எடுத்துரையுங்கள். அந்த நல்வழியினைத்தாம் தம்முடைய மித்திரனையே எடுத்துரைக்கச் சொல்லலாம் அல்லவா? என்னுடைய மித்திரனிடம் என்னால் வேண்ட இயலும், ஆணை பிறப்பிக்க இயலாது. யானையின் தலையில் அமர்ந்திருக்கும் நரியொன்று சிங்கத்திற்கு அரைகூவல் விடுக்குமெனில் அது யானையின் தவறாகின்றது. தன் பலமே சிறந்ததென்ற தவறான நம்பிக்கையை அது நெருக்கி வழங்கியிருக்கும். உண்மையில் தமக்குள் உறைந்து கொண்டிருக்கும் சக்தியே யுவராஜனை தவறான பாதையில் செல்ல தூண்டுகிறது. நான் ஒரு அறிவுரை வழங்குகிறேன். துரியோதனனை ஆதரிப்பதை விட்டொழியுங்கள். அவ்வாறு செய்தால் தமக்கு புண்ணியம் கிட்டும், தம் மித்திரனுக்கு உயிர் பிச்சை கிட்டும். தமது தர்ம சிந்தனையை நான் நம்புகிறேன். எனது விசுவாசமே எனது தர்மமாகும் வாசுதேவரே. மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு பதிலாக எனது உயிரை தியாகம் செய்வதுமே. தம்மை போற்றுகிறேன் அங்க தேசத்து அரசே. அமைதி தூதுவன் மேற்கொள்ளும் இறுதியான முயற்சி இது. மன்னிப்பு வேண்டாம், தண்டனையும் இல்லை, ராஜ்யமோ ஆஸ்தியோ தேவையும் இல்லை. பெரும் மனதோடு பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை மட்டும் வழங்குங்கள் மகாராஜா. 5 கிராமங்களை ஏனும் அழியுங்கள். மித்திரா, வாசுதேவருடைய இந்த கோரிக்கை ஏற்புடையதாக தோன்றுகிறது.